வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதிய மாற்றங்களுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கும் நம்ம சமுதாயத்திற்கு சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் புதிய விஷயத்திற்கு வித்தியாசமான பொருட்களுக்கு தான் மவுசு அதிகம். உதாரணத்துக்கு தீபாவளி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க. தீபாவளியில பட்டாஸ் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம குழந்தைங்க ஒரு எதிர்பார்ப்போட தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. எந்த வெடி புதுசா வந்திருக்குன்னு, ஃப்ளவர் பாட், சங்கு சக்கரம், பிஜிலி, நோனோ, ஃப்ளையர் பாம், அது என்ன பறந்துகிட்டே வெடிக்குமான்னு ஃபர்ஸ்ட் ட்ரையலா எடுத்து அதை தான் வெடிச்சிருப்பான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அந்த யோசனைகளை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். எல்லையை தாண்டி யோசித்தல், தட் இஸ் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நிறைய விஷயங்களுக்கு பலவிதமான கோணத்துல யோசிக்கும் போது மட்டும்தான் அதுல தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையில பொலிவு கிடைக்கும். வெரைட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் விச் லீட்ஸ் டு நாவல் ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். யோசிக்கிறது ரொம்ப சாதாரணமான செயல் தாங்க, சாப்பிட்றது தூங்குறது போல. சின்ன வயசுலேருந்தே எல்லைக்குள்ளே யோசித்த நம்ம மனம் எல்லையை தாண்டி யோசிக்கும் போது கொஞ்சம் சிரமம் படுதுங்க. சுவாசித்தா தான் உயிர் வாழ முடியும், நேசித்தா தான் அன்பு கிடைக்கும், அதுபோல் யோசித்தா தான் புதிய விஷயங்கள் தெரிய வரும், அதோட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நேர்களே, இன்றைக்கி இந்த பதவீட்டில் நான் ரெண்டு உதாரணங்களை சொல்ல போகிறேன், நல்லா கேளுங்க. அதாவது தீபாவளியிலையோ பொங்கல்லையோ மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மூணு படங்களில் எந்த படத்தை பார்க்கலான்ற ஒரு குழப்பம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக வேற ஒருத்தர்கிட்ட போய் அதோட ஐடியாஸ் கேட்போம், கருத்துக்களை பகிர்ந்துப்போம். சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லப்படுற படத்தை பார்க்குவோமா, இல்லை கமர்ஷியல் தாங்க அதோட மூணாவதா, அட்டகாசமாக இருக்குங்க, வித்தியாசமான எண்டிங், எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ், வாவ் அப்படின்னு சொல்கிற படத்தை நம்ம சூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கிற மூவியை தான் நம்ம பார்க்கணும்னு நினைப்போம். ஏன்னா நம்ம மனசு நிமிஷத்துக்கு நிமிஷம் வித்தியாசமான ஒரு பொருட்களை, வித்தியாசமான ஒரு செயல்களை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்க. இதை நீங்கள் நம்பியே ஆகணும். அடுத்தது, ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ரைட் சைடில் குடிசை வீடு, கூரை வீடு பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம். அதே கூரையை டாபா ஹோட்டலில் பார்த்து பரவசப்படுறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம யோசனைகளும் சிந்தனைகளும்? இப்போ இருக்கிற கார்பரேட் உலகம், காம்படிட்டிவ் சொசைட்டியில் கிரியேட்டிவ் திங்கர்ஸாக இருக்கிறது தான் ரொம்பவே அவசியங்க. ஏன்னா அப்படி இருந்தால் நம்ம பிரெயின் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக சிம்பிளிஃபை பண்ணும், இமேஜினரி கூட பவுண்ட்ரி லெவலில் தாண்டி தான் இருக்கும். தட்ஸ் எக்ஸாக்ட்லி லேட்ரல் திங்கிங். இது போல் நிறைய யோசனைகளை, விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் கவிதா அறிவலையில். அடுத்தபடி ஒரு காமன் ஃபேக்டை நீங்கள் கவனிச்சிருக்கணும். உங்கள் எதிரில் இருக்கவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட யோசிச்சு முடிவெடுத்தியா, யோசிச்சு சொன்னியா, யோசிச்சு பார்த்தியா, யோசிச்சு போங்க, யோசிச்சு யோசிச்சு யோசனைகளை கூட காலிங் பெல் போல் தட்டி விட்டால் தான் ஓப்பன் ஆகும்ன்ற இருக்கிற இப்படி இருக்குங்க நம்ம நிலவரம். இந்த சிச்சுவேஷனை மாற்றி அமைக்கணும்னா கண்டிப்பாக நல்ல சிந்தனைகளோட, புதிய யோசனைகளோட நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் லைஃப்பில் நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும். அதுக்கு உண்டான ரெண்டு ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன், கேளுங்க. அதுக்கு ப்ரூவ் யோர் செல்ஃப் ராங். ஏதாவது விஷயத்த புதுப்பிக்கணுனாலோ இல்லை மாற்றி யோசிக்கணுனாலோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு விஷயத்த தவறுனோ இல்லை வேண்டானோன்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் வேறு புதிய சிந்தனைகளை நோக்கி உங்கள் மனசு போகுங்க. உதாரணத்துக்கு உங்கள் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஓகேன்னு தோணுனாலே நோ மோர் திங்கிங்க. அதே உங்கள் ஃப்ரெண்ட் வாவ் சூப்பர்னு சொல்லிட்டா தேவையே இல்லை, எண்டு கார்டு தான். அதே ஹேர் ஸ்டைல் நாட் ஓகேன்னு நினச்சா மட்டும்தான் புதிய ஹேர் ஸ்டைலுக்கு உங்கள் மனசு போகுங்க. தட் இஸ் கால்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். நேர்களே, எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சியா இருந்தாலும் எல்லையை தாண்டி யோசிச்சால் நிச்சயமா வெற்றி காணலாம். ஏன்னா லைஃப் இஸ் எ ரேஸ், யூ நீட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். உங்களை விட பெட்டரான ஐடியாஸோட நிறைய பேர் உலகத்துல உருவாகியிருக்காங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணணும்னா ஒன்லி வே இஸ் டு திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா என்கவுண்டர் யுவர் பாரடைம். ஒரு முன் உதாரணங்களோடவே முடிவெடுப்பாங்க, செயல்படுவாங்க, வேலைகள் கூட செய்வாங்கங்க. இதுதான் மிக பெரிய தப்பு. ஏன்னா நம்ம சுய சிந்தனை, தட் இஸ் ஆர் ஓன் திங்கிங் கெப்பாசிட்டியை தான் நம்ம உணரணும். நம்ம தாத்தா யோசித்ததை போல் நம்ம அப்பா யோசிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம அப்பா யோசித்தது போல் நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ ஜெனரேஷன் வைஸ் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நியூ ட்ரெண்ட், மாடர்னைஸ் கல்ச்சர், எல்லா புதிய விஷயங்களும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்தனைகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நேர்களே, நம்ம புதிய சிந்தனைகளோட, புதிய யோசனைகளோட வாழ்வோம், மகிழ்வோம், வெல்வோம். நன்றி.